ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இது ஒரு புதிய அப்ளிகேஷன் நண்பர்களே. அதாவது வந்து ஸ்பின் சுழட்டி நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து பேடிஎம் கேஷ் சம்பாதிக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து பேபாலில் கூட வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். இது புத்தம் புதிய அப்ளிகேஷன் நண்பர்களே. நேற்று தான் வந்து பிளேஸ்டோரில் லான்ச் ஆயிடுச்சு. இதனுடைய ரேட்டிங் பாருங்கள், 4.1. மக்களுடைய இந்த விமர்சனம்லாம் நல்லா இருக்குது, படித்து பார்த்துக்கோங்க. நான் இதில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன், அதனால் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் ஒர்க் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு பர்மிஷன் கேட்குது, அலோவ் கொடுத்துக்கிறேன். இன்னொரு பர்மிஷனை கேட்குது, அலோவ் கொடுத்துக்கிறேன். இன்னொரு பர்மிஷனை கேட்குது, அலோவ் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ஜஸ்ட் இங்கே சைன் அப்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த சைன் அப்பை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைச்சிடும். இங்கே வந்து உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க, என் மொபைல் நம்பர், அது பேடிஎம்மில் கனெக்ட் ஆகிருக்கிற அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ரெஃபரல் கோட், அந்த ரெஃபரல் கோட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிடும் நண்பர்களே, அதை கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து சைன் அப் கொடுங்க. நான் இது எல்லா டீட்டெயிலையும் வந்து இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் அது எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ஜஸ்ட் இங்கே வந்து உங்கள் மொபைல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லா டீட்டெயிலும் கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் வருது. ஜஸ்ட் இந்த வந்து இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெரிஃபை ஆகிடும். அதுக்கு பிறகு வந்து இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்த பிறகு ஓப்பன் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எடுத்தவொடனே வந்து ஹோம் பேஜை வந்து இந்த மாதிரி வந்துருக்குது. இங்கே நீங்கள் வந்து ப்ளேன்னு அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே கிளிக் பண்ணும்போது ஸ்பின் வந்து சொல்லட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்பின் கொடுக்குறேன் நான் இப்போது. இப்போ பாருங்கள், வாட்ச் வீடியோ டு கெட் மோர் ஸ்பின். அதாவது நம்ம வந்து வீடியோவை வந்து வாட்ச் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். இப்போ நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்துட்டு வந்து இப்போ நான் வந்து காயின் என் கீழே ஜீரோ இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஸ்பின்னை இப்போ ஒன்றும் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இப்போ ஸ்பின் கொடுத்து ஒரு வீடியோவை வாட்ச் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எனக்கு லோட் ஆகிட்டுருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இதை வாட்ச் பண்ணி முடித்த பிறகு எனக்கு காயின் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஒரு வீடியோ பார்த்ததுனால எனக்கு வந்து 5 இது கிடச்சிருக்குது. அதை நான் வந்து ஸ்பின்னு கொடுக்குறேன். இப்போது ஸ்பின் கொடுத்த பிறகு எனக்கு ஸ்பின் ஆகிட்டுருக்குது. ஏறக்குறைய 5 கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், எனக்கு 3 வருது. அதாவது 3 பாக்ஸ் கிடச்சிருக்குது. அந்த 3 நான் வந்து இப்போ அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஓப்பன் டிஸ் பாக்ஸ்னு சொல்லுது. ஸோ அந்த ஓப்பன் டிஸ் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிகிட்ருங்க இருங்க. நெட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு லோடாக லேட் ஆகிட்டுருக்குது. ஆட் ஸோ ஆகிட்டுருக்குது. அந்த ஆடை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு ஏறக்குறைய 3 பாக்ஸ் கிடச்சிருக்குது. இந்த 3 பாக்ஸையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து பாக்ஸ் 1 வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் ஸோ ஆகுது. அந்த ஆடை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இப்போ பாருங்கள், யூ வின் 1943 காயின்ஸ் எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஒரு பாக்ஸில் வந்து இவ்வளோ கிடச்சிருக்குது. நான் இதை பேக் கொடுத்துக்கிறேன். இப்போது பேக் கொடுத்துட்டு பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து ரெண்டாவது பாக்ஸை நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பாக்ஸை கிளிக் பண்ண பிறகு ஆட் வந்து ஷோ ஆகும். அதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஆடை பண்ணிய பிறகு ஓப்பன்னு கேட்கும். இது நான் இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு 1079 காயின் வந்து எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ திரும்பவும் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ 3வது பாக்ஸை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போது 3வது பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஆடு ஒன்று வரும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ பாருங்கள், ஆட் ஷோவிங்னு வரும். ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை பேக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ கிடச்சிருக்குது எனக்கு? 1478 காயின் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு சூப்பராக இருக்குது இந்த அப்ளிகேஷன் வந்து. இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேக் வந்துக்கிற அப்படியே ஆர் யூ ஷூர் 1 to X இல்லை, நான் வந்து இப்போ வந்து வெளியே வரல. ஸோ இதை வந்து அடுத்த இது வந்து என்ன பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னுடைய காயின் பாருங்கள், 4500 ஆட் ஆகியிருக்குது. ஸ்பின் வந்து எனக்கு 4 இருக்குது இன்னும். ஸ்பின்னு ரெண்டாவது ஸ்பின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரெண்டாவது ஸ்பின்னை கொடுத்த பிறகு வந்து எனக்கு ஸ்பின் சொல்லிட்டு இருக்குது. மீதி பேலன்ஸ் 3 இருக்குது. ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்ததுக்கே எனக்கு 5 ஸ்பின் கிடச்சிருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்பின் ஆகிட்டுருக்குது. ஏறக்குறைய இந்த இதில் வந்து எனக்கு 6 பாக்ஸ் கிடச்சிருக்குது. ஓப்பன் திஸ் பாக்ஸ், அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 6 பாக்ஸ் கிடச்சிச்சு. பாக்ஸ் 1 நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். இதை நான் பேக் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் பண்ண பிறகு பாருங்கள், இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது எனக்கு எத்தனை காயின்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்கள், ஏறக்குறைய 3271. ஸோ ரொம்ப வந்து அதிகமாக கிடச்சிச்சு இந்த பாக்ஸில். திரும்பவும் நான் வந்து பேக் வந்துக்கிறேன். பேக் வந்த பிறகு பாருங்கள், இப்போ ரெண்டாவது பாக்ஸை நான் வந்து கிளிக் பண்ணுறேன்.
ஆட் ஷோ ஆகிட்டு இருக்குது, பேக் பண்ணிக்கிறா. இப்போ இந்த பாக்ஸில் வந்து எவ்வளோ எனக்கு கிடச்சிச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். இது ஒரு அருமையான அப்ளிகேஷன் நம்பருக்கு 1003 காயின் கிடச்சிருக்குது இதில். ஸோ நான் எல்லா பாக்ஸையும் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து இதில் வந்து சிம்பிளாக பார்க்கணுன்னா வந்து ஆடை வந்து நீங்கள் இதில் காயின் இல்லைன்னா இதில் எப்படி ஸ்பின் பண்ணுறதுனா வீடியோ பார்த்து வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 5 ஸ்பின் கிடச்சிடும். அப்புறம் நீங்கள் வந்து அதை ஸ்பின் பண்ணும்போது காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஒன்றுமே நான் ஒர்க் பண்ணல. இப்போ எனக்கு 8774 காயின் கிடச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இன்னொன்று கூட இருக்குது, டெய்லி செக்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், டெய்லி செக்இன்ல வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு நாள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 2000 காயின் கிடச்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், எனக்கு ஏறக்குறைய 20000 காயின் கேட்குது. அது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக எனக்கு வந்து 28774 காயின் இருக்குது. இப்போ நான் இந்த ப்ளஸ் பண்ணிட்டேன்னு ஆடு கிளிக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ப்ரொஃபைல் கிடச்சிட்டோம். அப்புறம் என்னுடைய இதில் வந்து ரேடிம்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனில் நான் வந்துக்கிறேன். இப்போ அந்த ரேடிம் ஆப்ஷனில் வந்த பிறகு விளம்பரங்களோட ஆகிட்டு பேக் பண்ணிக்கிறேன். இங்கே மொபைல் அதாவது பேடிஎம் பேபால் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அமௌண்ட்டு வந்து அது எவ்வளோன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது வந்து கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 24 hours காசு கிடச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெயினாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, காண்டக்டர்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இவங்களை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம், டெலிகிராமில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், ஜிமெயிலில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் ப்ராப்ளம்கிட்ட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களை. இவங்க அவங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து அந்த ப்ளஸ்ஸில் நான் வந்துக்கிறேன். வந்த பிறகு இங்கே பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ரேட்டஸ் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ப்ளேஸ்டோரில் போய் ரேட் போடுறதுனால கூட போட்டிக்கோங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய ப்ரைவேட் பாலிசி இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள், இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இன்வைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்க இணைஞ்சு அதன் மூலமாக கூட உங்களுக்கு காசு கிடைக்கும். அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். என்டர்டெயின்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போது ஆட் ஷோ ஆகிட்டுருக்குது. நான் ஜஸ்ட் அந்த ஆடை வந்து பேக் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து இந்த நியூஸை படிச்சிக்கலாம், படித்து படிக்கலாம். அதாவது இது ஹிந்தியில் இருக்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆடு ஷோ ஆகிட்டுருக்குது. இந்த ஆடை நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து நீங்கள் என்ன நியூஸ்னு இதை நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி படிக்கிறது இருந்தால் படிச்சுட்டு அது வந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. மேலும் இது போன்ற வீடியோக்கு சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.